கோவலம் சேனலுக்காக நான் உங்க ராம். இப்போ நான் எங்க இருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னை பக்கத்துல இருக்க கோவலம்ல. கோவலம்ல என்ன ஸ்பெஷல் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா சர்ஃபிங். நான் சர்ஃபிங் பண்ணனும் அப்படினு சொல்லி கேட்டு வரும்போது பாத்தீங்கன்னா பே ஆஃப் லைஃப் ஸ்கூல் ஆஃப் சர்ஃபிங் அப்படிங்கற ஒரு டீம் தான் நான் பார்த்தேன். நீச்சலே தெரியாம இந்த சர்ஃபிங்லாம் பண்ண முடியும் அப்படினு சொல்லி சொன்னாங்க. ஒரு முக்கியமான விஷயம், இவங்க தான் சென்னையில ஃபர்ஸ்ட் சர்ஃபிங் ஸ்கூல். அது மட்டும் இல்லாமல் மோர் தேன் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய சர்டிஃபைட் ட்ரைனர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெக்கார்ட் புக்ஸில் அவங்களோட நேம் இருக்குது, எஸ்பெஷலி லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இப்போ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என் பேர் ஷவுக்கத் ஜமால். ஐ எம் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் பே ஆஃப் லைஃப். ஸோ இதுதான் நம்ம பீச்சு, பின்னாடி பார்க்கலாம். இது வந்து ஒரு சர்ஃபிங் ஸ்கூல். ஸோ கடல் சம்மந்தப்பட்ட விளையாட்டு கற்றுக்கிற ஒரு அகாடமி. இது வந்து சென்னையில் நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். 2011 ரெஜிஸ்டர் பண்ணோம். இங்கே வந்து யங்ஸ்டர்ஸ், கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் எல்லோரும் வந்து கற்றுக்குறாங்க. எஸ்பெஷலி லாட் ஆஃப் விமன் இப்போ வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. பல வருஷமாக வந்து சென்னையில் கடல் அப்படின்னா வெறும் கடலை போடுறதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். தண்ணியில் இறங்குறதுக்கே நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல போர்டு இருக்கும், இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நம்ம என்ன யோசித்தோம்னா, இப்போ கடலை பற்றி நமக்கு இருக்கிற பயம், அது போகிறதுக்கு ஒரே வழி கடல் சம்மந்தப்பட்ட விளையாட்டை கற்றுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் சென்னையில் இல்லை. அதுக்காக தான் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் அண்ட் ஸ்டாண்டப் பேட்லிங்னு ஒரு ஸ்போர்ட் இருக்குது. அது ரொம்பவே வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம், கடலை பற்றி நம்ம நிறைய தப்பாக புரிஞ்சு வச்சுட்ருக்கோம். கடலில் வந்து சால்ட் இருக்குது, ஸோ மிதக்கிறது ரொம்ப ஈஸி. அலைகள் எல்லாமே கரையை நோக்கி வரும். ஸோ கடல் உள்ளே இழுக்கும் அப்படிங்கிறது அது ஒரு மித்து. அது சில இடத்துல தான் அந்த மாதிரி நடக்கும். ஸோ சென்னையில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து இப்போ கற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வயசுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 7 இயர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். 7 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க வந்து கற்றுக்கலாம். நீச்சல் தெரிஞ்சவங்க கோர்ஸ் போகலாம், நீச்சல் தெரியாதவங்க வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடல் சென்னையில் இருக்கிறதுலே ஷாலோ பீச். இது இங்கே வந்து 3 அடியிலேருந்து 4 அடி தான் ஆழம். அதுவும் அலை பார்த்தீங்கன்னா ஆழம் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் அலை அடிக்கும். ஆழம் டீப்பாக இருக்கிற இடத்துல அலை அடிக்காது. ஸோ சர்ஃபிங் பெரும்பாலாமல் நடக்கிற இடத்துல வந்து ஆழம் கம்மியாக இருக்கும். ஸோ 7 இயர்ஸ் அபவ். நம்மளோட ஓல்டஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து 68 வயசு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கற்றுக்கிட்டு இருக்கார். ஸோ அப்பர் லிமிட்டுங்கிறது நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அது அவங்கவுங்க பொறுத்திருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சர்ஃபர்ஸ்னால் வந்து 6-pack இருக்கணும், பயங்கர ஃபிட்டான பாடி இருக்கணும், அவங்க தான் வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அது ரிவர்ஸ். இங்கே வந்து பண்ண ஆரம்பித்தா அது கிடைக்கும். ஃபிட்டாக இருக்கவங்க தான் வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ தமிழில் வந்து இதுக்கு பேர் அலைசா இருக்குன்னு சொல்லுவாங்க சர்ஃபிங். இது வந்து தண்ணியில் ஒரு போர்டு மேலே நிற்கிற ஒரு ஒரு கலை, ஒரு ஸ்போர்ட். அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸ், அதாவது நிலையில்லாத தளத்தில் நின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பாடி மசில் ரெக்ரூட் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ அது ரெகுலராக பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து பாடி ஃபிட்னஸ் அதிகமாக நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபிட்டாக இருந்தால் தான் வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மித். வணக்கம், என் பேர் சித்தார்த். நீங்கள் கோவலம் வந்திருப்பீங்கன்னா என் முடியெல்லாம் வச்சு என்னை பார்த்துருப்பீங்க, தூரத்தில் இருந்து கூட பார்க்கலாம். ஸோ ஆனால் இந்த மாதிரி சர்ஃபிங் பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு இன்டர்மீடியட் தான், பிகினர் ஆகி கொஞ்சம் அட்வான்ஸ் கிட்டே போயின்னு இருக்கேன். ஸோ இப்போ 7 இயர்ஸ் ஆயிடுச்சு டீச் பண்ணி. அண்ட் அதே இதில் நான் ஒரு மினிமம் ஒரு 4000 மக்களுக்கு, 4000 பேருக்கு நான் மினிமம் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, இந்த மாதிரி கடல் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் இந்த இதில் இப்போ நானும் ஒரு சர்டிஃபைட் சீஃப் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லலாம். இப்போ 7 இயர்ஸாக நான் டீச் பண்ணி இப்போ நான் இன்டர்நேஷ்னல் சர்ஃபிங் அசோசியேஷன்லேருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்கேன். அது இருந்தால் நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் டீச் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி அந்த லைசன்ஸ் வச்சு நம்ம மக்களுக்கு டீச் பண்ணுறோன்னா அவங்களுக்கும் அந்த இருக்கிற பயம், அந்த கடல் பற்றி இன்ஃபர்மேஷன் நிறைய வரும். ஸோ அந்த கடலோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த கடல் எப்படி எவ்வளோ ஈஸியான இடம், எவ்வளோ அருமையான இடம், நம்மளை எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி, தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாடுறது, அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் மிஸ் பண்ணி நம்ம எப்போவுமே பீச்சுக்கு வந்தால் பீச் மண்ணிலே தான் இருப்போம். தண்ணிக்குள்ளே போனால் நம்ம ஜீன்ஸ் பேண்ட் சாரி எல்லாம் போட்டு கையெல்லாம் பிடிச்சி உள்ளே போகிறது அது ரொம்ப தப்பு. அது எப்போவுமே அதுதான் மோஸ்ட்டாக டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ இங்கே மாதிரி இந்த மாதிரி ஒரு சர்ஃப் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க எப்படி கடல் எப்படி டேஞ்சராக இருக்குது, எங்கெல்லாம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் தனியாகவே ஒரு ஃபிட்னஸ் கூட வேண்டாம், நீங்கள் தனியாக இறங்கி ஹாவ் சேஃப் ஃபன் அண்ட் வெளியே வரலாம். இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்.
இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்கள் ஃபேமிலியும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே, நீங்கள் பீச் போகிறீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது, இந்த உங்கள் ஒரு தியரி ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கினா வெளியே வந்தால் உங்களுக்கு ஒரு பயமே இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்பி உங்களை அனுப்புவாங்க பீச்சில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நானும் இங்கே இப்போ 7 இயர்ஸாக இருக்கு, நான் சொல்கிற மாதிரி நான் 7 இயர்ஸாக இருக்கேன். அதே இதில் நம்ம சென்னை ஃப்ளட்ஸில் நிறைய பீப்புளை ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்கோம். ஆனால் அது நம்ம டீம் தான். ஸோ நம்ம ஒரு 7-8 பீப்புள் வச்சு இவ்வளோ பேர் ஒரு 2500 பீப்புளை காப்பாற்றிருக்கோம். ஸோ அந்த இதில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எல்லாருக்கும். அதே மாதிரி நம்ம 2 இயர்ஸ் பேக் இந்த லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் நம்ம 4 ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். 4 ரெக்கார்ட் எல்லாமே கடல் பொறுத்து. ஸோ இங்கே கோவலம்லேருந்து ஒரு வாட்டி நம்ம மெரினா வரைக்கும் பேடில் போர்டிங் பண்ணிட்டு வந்தோம் 5 மணி நேரத்தில். அதுவும் ஒரு சின்ன ஈஸியான வேலைங்க, ஆனால் அது யாருக்கும் தெரியல. கடல் பார்த்தாலே பயமாக இருக்குதுனால நம்ம ட்ரை தான் பண்ணோம். இங்கேருந்து சரி கோவ் மெரினா பீச் போகலான்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். அது பண்ண உடனே ஈஸியாக வந்துச்சு ரெக்கார்ட். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பேசிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறோமே. இந்த மாதிரி சிம்பிளாக வேற எங்கேயும் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு சான்ஸ். ஸோ நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு வந்து எப்படி சேஃபாக இருக்கணும், ஃபேமிலி கூட்டிகிட்டு போகும்போது எங்கே தண்ணிக்குள்ளே இறங்கணும், எங்கே இறங்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு தியரி எல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த பீச் போனாலும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க. 9 வருஷம் முடிஞ்சு கடந்து வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சர்ஃபிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பேரை சர்ஃப் பண்ணியிருப்போம். கயாக்கிங் வந்து ஒரு 1500 பேர் கயாக்கிங் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸ்டாண்டப் பேட்லிங் ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு, அது வந்து ஸ்லோவாக பிக்கப் ஆகிட்டுருக்கு, பட் அது கண்டிப்பாக பிக்கப் ஆகும். மற்றபடி இங்கே வந்து நேச்சர் கேம்ப், கடலை பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லித்தரது, கடல் வாழ் உயிரினங்களை பற்றி சொல்லித்தரது, இந்த ப்ரோக்ராம்ஸும் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு பேரண்ட்ஸும் வராங்க, ஸ்கூல்ஸும் கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து ஒரு 3000 குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். சர்ஃபிங் எந்த சீசன் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஆரம்பித்து அக்டோபர் வரைக்கும் பண்ணலாம். இந்த நவம்பர் டிசம்பரில் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய புயல் வரும், அந்த நேரத்தில் கடல் என்ன பண்ணணும்னா வெளியே தள்ளி விட்டுரும். நீங்கள் என்ன தான் உள்ளே போக ட்ரை பண்ணாலும் ஒரு 2-3 செகண்டில் கடல் உங்களை வெளியே தள்ளி விட்டுரும். அலைகள் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் ஜான்லேருந்து ஜான் மார்ச் ஏப்ரல் சம்மர் டைமில் ரொம்ப அருமையாக இருக்கும். வெயில் இருக்கணும், ஏர்லி மார்னிங்ஸ் அண்ட் லேட் ஈவினிங்ஸ் நல்லாயிருக்கும் சர்ஃபிங்க்கு, ஈவன் டியூரிங் சம்மர். மற்றபடி ஈஸ்ட் கோஸ்ட்டில் கிட்டத்தட்ட 9-10 மந்த்ஸ் சர்ஃப் பண்ணலாம். கடல் தண்ணி வந்து உப்பு தண்ணி. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு கண்ணை எறிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் தே கெட் யூஸ் டு இட், அது பழகிடும். மற்றபடி உடலுக்கோ ஸ்கின்னுக்கோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ வந்து கடலில் இருந்தாலும் செஞ்சிட்ருக்காங்க. சி மினரல், சி சீக்ரெட் சொல்லிட்டு இங்கே வந்து அது ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ விமென் வந்து டேனிங் யோசிப்பாங்க. நம்ம ஊரில் கொஞ்சம் கருப்பாக இருந்தால் இல்லை டேனாக இருந்தால் அது கொஞ்சம் ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே வந்து சன்ஸ்க்ரீன் இருக்குது, சன்ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் இருக்குது. அண்ட் டைமிங் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் 3 o'clock பண்ணால் அந்த யூவி எக்ஸ்போஷர் கம்மியாகும். மதியானம் ஒரு 11:30 to 2 வரைக்கும் யூவி இண்டெக்ஸ் அதிகமாகும். அது பார்க்குறதுக்கு இப்போ ஆப்லாம் வந்துருச்சு மொபைல் ஃபோனில், அதை அவாய்ட் பண்ணிட்டாலே டேன் ஆகாது. ஸோ சர்ஃபிங்க்கு ஐடியலான ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ், ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ். இது வந்து குவிக் ட்ரை மெட்டீரியலில் இருந்தால் பெட்டர், ஏன்னா வெயிட் ஏறாது அண்ட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியணும். இது நிறைய கடைகளில் கிடைக்குது. இன்ஃபேக்ட் சென்னையில் டெக்கத்லான்னு ஒரு கடை இருக்குது, அவங்க ஸ்பெஷலாக இந்த மாதிரி சர்ஃபிங் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெக்கத்லானில் தான் நிறைய சர்ஃப் வெஸ்ட் அவைலபிள் இப்போ சென்னையில், அண்ட் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ சர்ஃபிங் எக்யூப்மெண்ட், சர்ஃபிங் ஆக்சசரிஸ் அந்த ஃபுல் ஸ்லீவ் ரேஷ் வெஸ்ட்னு சொல்லுவாங்க, அண்ட் பேண்ட்ஸ் கூட ஃபுல் பேண்ட்ஸ் டைட்ஸ் மாதிரி போடலாம். இதெல்லாம் இப்போ சென்னையிலே அவைலபிளாக இருக்குது. சர்ஃபிங் கியர் பார்த்திங்கனாலே கொஞ்சம் டைட் ஃபிட்டாக தான் இருக்கும். அது என்ன ட்ராகன் சொல்லுவாங்க, தண்ணியில் போகும்போது அது இழுக்கக்கூடாது, டயர்ட் ஆகக்கூடாது, ஸ்லோ ஆகக்கூடாது. பட் இது பெரும்பாலும் போர்டு மேலே இருந்து பண்ணுற ஸ்போர்ட்டுங்கிறதுனால லூஸாக போடுறது தப்பு இல்லை. சர்ஃபிங் போர்டு அதுதான் நம்மளோட டென்னிஸில் ராக்கெட் மாதிரி, இதில் வந்து நமக்கு சர்ஃபிங் போர்டு தான் நம்மளோட விளையாட்டு பலகை. அது பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் இருக்குது, ஷார்ட் போர்டு, ஃபன் போர்டு, லாங் போர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பிகினர்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து லாங் போர்டு யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது அவ்வளோவா டக்குன்னு திரும்பாது. ஸோ நம்ம தவறுகள் பண்ணாலும் அதை மன்னித்து அது நேராகவே போகும் அண்ட் நல்லா மிதக்கும். பட் கற்றுக்க ஆரம்பித்து அவங்களோட ஸ்கில் லெவல் அதிகமாக ஆக அவங்க போர்டு சைஸ் சின்னதாகிட்டே வரும். கடைசியில் வந்து ஷார்ட் போர்டில் போயிடுவாங்க. ஷார்ட் போர்டு பார்த்திங்கன்னா
அவங்களோட ஹைட்டை விட ஒரு ஒரு அடி அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். லாங் போர்டு வந்து 9 feet, 10 feet, 11 feetலாம் போகும். இது ஒரு லீனியர் வே. இன்னொன்று வந்து நல்லா கற்றுக்கிட்டு முடித்ததுக்கு அப்புறமா அலை பெருசாக இருந்தால் போர்டு சின்னதாக இருக்கணும், அலை சின்னதாக இருந்தால் போர்டு பெருசாக இருக்கணும். ஸோ சின்ன போர்டு சின்ன அலையை பிடிக்க முடியாது, அண்ட் பெரிய போர்டு பெரிய அலையில் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பெரிய அலை சர்ஃப் பண்ணுறவங்க ஷார்ட் போர்ட்ஸில் சர்ஃப் பண்ணுவாங்க, நிறைய ட்ரிக்ஸ் பண்ணலாம், நல்லா திரும்பும். அது லாங் போர்டு பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க வந்து சின்ன அலையாக இருந்தால் கூட அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ போர்டோட சைஸ் வந்து பிகின்னர் லெவல் அண்ட் அலையோட சைஸ் பொறுத்து மாறிட்டு இருக்கும். இங்கே அவுட்டோர் சயின்ஸ் அண்ட் சர்ஃபிங் கற்றுக்கிறதுக்கு நிறைய ஸ்கூல் சில்ட்ரன் வராங்க, அது ஸ்கூல்ஸே கூட்டிகிட்டு வராங்க. சென்னையிலையும் சரி, கோயம்புத்தூர், பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்லேருந்து வராங்க. ஏன்னா அங்கெல்லாம் கடல் கிடையாது. ஸோ கடலை பற்றி கற்றுக்கிறதுக்கு ஒரு ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. அண்ட் கார்ப்பரேட்ஸுக்கு டீம் அவுட்டிங்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதில் வந்து ஒரு 30 people, 50 people, இல்லை ஈவன் 15 people கார்ப்பரேட் டீம்ஸ் எவ்ரி 3 months, எவ்ரி 2 months வந்து அவுட்டிங் போவாங்க. அது நார்மலாக பார்த்திங்கன்னா ரெசார்ட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு, அது ரொம்ப இட்ஸ் அ ஓல்ட் கான்செப்ட், ரொம்ப ஸ்டேல் கான்செப்ட். இங்கே தே கம், தே லேர்ன் ஹவு டு சர்வைவ் இன் தி ஓஷன். எப்படி எதுவுமே லைஃப் ஜாக்கெட் எதுவுமே இல்லாமல் கடலை எப்படி மிதக்கிறது, ஈவன் ஸ்விம்மிங் தெரியாதவங்க அந்த ட்ரைனிங், சர்ஃபிங், கயாக்கிங், பேடல் போர்டிங், பாடி போர்டிங், ஸ்னார்க்லிங் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ அவங்க ஒரு 50 பேர் வந்து ஒரு 3 hours, 4 hours இங்கே பீச்லேயே ஸ்டே பண்ணி தே ஹாவ் அ வெரி குட் ஃபன் டைம். அ நியூ டைப் ஆஃப் கார்ப்பரேட் அவுட்டிங். இப்போ நிறைய கம்பெனிஸ் இப்போ அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தே லைக் தட் மோர் தென் ஜஸ்ட் கோயிங் அண்ட் ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் இன் சம் பிளேஸ். ஸோ சென்னை இஸ் வேக்கிங் அப். ஒரு புது டீம் அவுட்டிங்க்கு வந்து இப்போ சென்னை விழிப்புணர்வு வந்திருக்குது. ஸோ இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, வெதர் அவங்க கோர்ஸுக்கு வந்தாலும் சரி, இல்லை ஒன் டே ட்ரை அவுட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லைனா இந்த கார்ப்பரேட் அவுட்டிங் மாதிரி ஒரு நாள் வரவங்களும் சரி, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லித்தரது ஓஷன் சேஃப்டி தியரி. ஸோ அதில் என்ன சொல், அதில் வந்து அவங்க கடலை எப்படி ஒரு புக்கு மாதிரி எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லித்தருவோம். ஸோ அதில் வந்து நிறைய கரண்ட்ஸ் இருக்குது, ரிப் கரண்ட்ஸ், லேட்ரல் கரண்ட்ஸ், லாங் ஷோர் ட்ரிஃப்ட், இது எப்படி நடக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் கடலை பார்த்துன்னு சொல்லித்தருவோம். அப்புறம் பீச்சில் நின்றுட்டு தண்ணியை பார்த்தே எப்படி ஆழம் சொல்கிறது, இங்கே இவ்வளோ ஆழம் இருக்குது, இங்கே 6 அடி இருக்குது, இங்கே 8 அடி இருக்குது அப்படின்னு எப்படி கணிக்கிறது, அதையும் வந்து அவங்களுக்கு சொல்லித்தருவாங்க. அண்ட் பேசிக்காக வந்து சால்ட் வாட்டரோட பாயன்சி என்ன, எப்படி அதில் ஃப்ளோட் பண்ணலாம், டயர்டே ஆகாமல் ஒரு நாள் ஃபுல்லாக மிதக்க முடியுமா, லைஃப் ஜாக்கெட் இல்லாமல், நீச்சல் தெரியாமல், அந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபிசிக்ஸ், ஒரு 4th standard ஃபிசிக்ஸ் தான் இது. அதை ஃபஸ்ட்டு சொல்லித்தருவோம், அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம், அவங்களையும் பண்ண சொல்லுவோம். அது பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஏதாவது பயம், கடலை பற்றி பயம் இருந்தால் அதெல்லாம் வந்து போயிடும். ஃபஸ்ட்டு 2010 முடிவில் நம்ம இந்த சர்ஃப் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, சர்ஃபிங்கா சென்னையிலையா? 2வது கேள்வி, இது வந்து இந்த ஓல்ட் ஸ்பைஸ் ஆடில் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுதான் நிறைய பேர் ஓல்ட் ஸ்பைஸ் ஆடு பார்த்துருக்காங்க. பெரிய அளவு ஒன்று இருக்கும், அதில் வந்து ஃபுல் பாடி பில்டர் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய அளவு உள்ள சர்ஃப் பண்ணிட்டு போயிட்டுருப்பாரு. நார்மலாக அதை நான் பார்த்தாலே பயந்துடுவேன், ஏன்னா அவ்வளோ பெரிய அலை. பட் அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட். பட் ஜென்ரல் சர்ஃபிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலையில் தான் வந்து ஃபன் அதிகமாக இருக்கும். ஆரம்பிக்கும் போது சின்ன அலை, ஒயிட் வாஷ், நல்ல ஆழம் இல்லாத கடல், 3 அடி 4 அடி, இங்கே தான் எல்லாரோட ஜேர்னியும் ஆரம்பிக்குது. கலிஃபோர்னியாவில் கூட இந்த மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்பாட்ஸில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும், குழந்தைங்க அதிகமாக இருப்பாங்க, விமன் அதிகமாக இருப்பாங்க. ஸோ சர்ஃபிங் வந்து நம்ம டிவியில் பார்க்குறது ஒரு மிஸ்கைட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன் ரியாலிட்டி அது வேறு. சென்னையில் நிறைய ஸ்பாட்டில் சர்ஃபிங் பண்ணலாம். அண்ட் சென்னை கடல் வந்து ரொம்ப அருமையான ஒரு இடம், எஸ்பெஷலி இந்த ரீஜன், சவுத் ரீஜன் வந்து ரொம்ப அருமையான ரீஜன். நிறைய பேர் நம்ம கேள்வி கேட்குற கேள்வி வந்து சென்னை சீ ரஃபாக இருக்குது, சென்னை சீ ரொம்ப ரஃப் அப்படின்றாங்க. இங்கே நம்ம அலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 2.5 அடி 3 அடி இருக்குது, நல்ல சீசனில் 5 அடி 6 அடிலாம் போகும். இப்போ போர்ச்சுகல், கலிஃபோர்னியாவில் பார்த்திங்கன்னா 10 அடி 15 அடி 25 அடி 40 அடிலாம் வந்து ரொம்ப காமன். அந்த மாதிரி அலை நம்ம ஊரில் வந்துச்சுன்னா நம்ம ஆளுங்க சுனாமின்னு ஊரே காலி பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களே வந்து அந்த மாதிரி அலை வரும்போது, ஓ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே, நைஸ் வேவ்ஸ், லெட்ஸ் கோ சர்ஃப், அந்த மாதிரி போவாங்க. நம்மளுங்க 3 அடி அலையிலே வந்து கடல் ரஃபாக இருக்குதுன்னு ஒரு பொருளை கிளப்பியிருக்காங்க. ஸோ கடலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய மெயினாக நம்மளோட பாயிண்ட் என்னென்னா, நாலேஜை விட அறகுறையாக நம்மளுங்க சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டு மக்களை. அதனால தான் நிறைய பேர் நீச்சல் மாட்டாங்க,
நீந்துறதே கற்றுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்தால் அந்த மித்தெல்லாம் பஸ் பண்ணி அந்த பொருளையெல்லாம் கலைச்சி உண்மையாக கடலை நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும். சர்ஃபிங் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ப்ரைமரியாக ஒரு சில பேருக்கு ஹாபி, சில பேருக்கு பேஷன், சில பேருக்கு ஒரு வீக்கெண்ட் ஸ்போர்ட், சில பேருக்கு அது ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம். இதை தவிர்த்து சர்ஃபிங்கை ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். ஸோ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 காம்படிஷன் நடக்குது ஒரு வருஷத்துக்கு நிறைய ஏரியாஸில் இந்தியாவில். இப்போது வரப்போகிற 2020 ஒலிம்பிக்ஸில் கூட சர்ஃபிங்கை ஃபர்ஸ்ட் டைம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் டாமினேஷன் இந்த இண்டஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபிங் பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு கண்ட்ரீஸும் வந்து இப்போ டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்வியஸ்லி நம்ம ஊரில் சர்ஃபிங் வந்து ஒரு 10-12 வருஷம், மிஞ்சி போனால் ஒரு 13 இயர்ஸ் ஓல்டு ஸ்போர்ட். அந்த ஊரில் வந்து ஒரு 150 இயர்ஸ் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் வெரி வெரி கமிட்டட் வென் இட் கம்ஸ் டு தேர் ஸ்போர்ட். அண்ட் ஆஸ்திரேலியா ஃபுல்லாக கடல், ஸோ தே ஹாவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியா நெக்ஸ்ட் ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக வி மைட் ஹாவ் அ ரெப்ரசன்டேஷன். அது தமிழ்நாட்டிலேருந்து தான் போகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்றபடி குழந்தைங்க ஒரு நல்ல ஹாபியாக அதை எடுத்து பண்ணலாம். இப்போ வந்து செயலிங் இருக்குது. ஸோ ஒரு காம்படிஷன் வந்து ஒரு லெவல் தான், பட் காம்படிஷனுக்கு முன்னாடி பர்சனல் ஜாய் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் இஸ் வெரி குட், பட் ஒரு லெவலில் அது வந்து ஒரு மாதிரி ஒரு லிமிட் பண்ணிடுது. இன்னொருத்தவங்களை பார்த்து நாங்கள் வந்து அவங்கள பீட் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு மனப்பாடு வந்துடுது. பட் அல்டிமேட் காம்படிஷன் நம்ம கூட தான். வி ஹாவ் டு பீட் அவர் ஓன் ரெக்கார்ட், வி ஹாவ் டு புஷ் அவர் ஓன் லிமிட்ஸ். அண்ட் சர்ஃபிங்கில் வந்து தெர் இஸ் நோ காம்படிஷன், நீங்களாச்சு உங்கள் வேவ் ஆச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி பர்சனல் ஸ்போர்ட் அண்ட் வெரி என்ஜாயபிள் ஸ்போர்ட். மை நேம் இஸ் ஹில்லரி. And we're from the United States, but we live internationally, so he's never lived in the States. And we're just enjoying Bay of Life surfing. The instructors are really nice. They're great with kids. They even built a big sandcastle with him today. And so, yeah, it's a nice, beautiful day outside, and we enjoy surfing with them. How did you find this place? Well, they have the best reviews on Google. So that's how we found them. They had the best rating, so we went with them. And yeah, we came out here the first time and they gave us a class and taught us about the tides and rip tides and how to count the waves to see if it was safe. And then they gave him his first surfing lesson and they were really good with him. So we wanted to come back and have another experience. Yeah, yeah, yeah. Would you like to say something? Do you want to say something? Say what your name is. My name is Braden. Braden. And how did you like surfing? It was good. Do you like the instructors? What was your favorite part? Surfing. Surfing. would you suggest the surfing school with your friends? Yeah, absolutely. And especially with people who have kids, younger kids, who are new to surfing, the school is really good with them. Patient. So, yes. Thank you. I am தம்பி பார்த்தசாரதி, அதாவது தமிழ்நாடு டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் யூனியன், அதனுடைய பொதுச் செயலாளர் எஸ் வி சேகர், அது ஃபவுண்டர் பிரசிடெண்டாக இருக்கார். இவன் வந்து என்னுடைய கிராண்ட் சன் சித்தார்த், பெங்களூர்லேருந்து வந்திருக்கான். இந்த சர்ஃபிங் கிளாஸு இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, சேஃபாகவும் இருக்குது. அண்ட் சவுகத் இஸ் டேக் கேர், எல்லாரையும் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து, நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க, தே ஆர் ஹெல்பிங் அஸ். இந்த பையன் இது செகண்ட் இயர் வராங்க, வந்து நல்லா பண்ணுறான் இப்போ ஓரளவுக்கு. இப்போ ஐ மீன் நல்ல சர்ஃபிங் நல்லா க்ளீனாக பண்ணக்கூடிய லெவலில் இருக்குது. அண்டு இது ஒரு ரொம்ப சேஃப் பிளேஸ். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி இப்போ ஒரு 2-3 நாளாக இந்த ஸ்ட்ராம் வந்ததுனால அதனால கொஞ்சம் டைட் வேவ்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்க தவிர அதர்வைஸ் இஸ் வெரி சேஃப் இயராக இருக்கிறதுல. 100 மீட்டர்ஸ் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக யூ கேன் வாக், அந்த அளவுக்கு தர வந்து அவ்வளோ சமமாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனிமே இட்ஸ் அ குட் பிளேஸ். அண்டு சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது வந்து இட்ஸ் ரியலி குட். ஒரு அப்ரிஷியேட். நீங்கள் சர்ஃப் பண்ணுவீங்களா? நான் சர்ஃப் பண்ணணும்னு ஆசை தான், பட் வரல பிகாஸ் ஏஜ் ஃபேக்டர். ஐ எம் ரன்னிங் 69. இதில் வந்து ஸ்விம் பண்ணுவேன், அது இதில் வந்து ஸ்விம்மிங்லாம் ஆகாது. ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணுறது வேறு, இங்கே ஸ்விம் பண்ணுறது வேறு.
அதனால் இதில் அந்த அலையோடு சேர்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். பசங்க போகுது, அதோட கூட நம்மளும் என்ஜாய் பண்ணிட்டு வரோமே. நான் சின்ன வயசில் எது எது என்ஜாய் பண்ண முடியும் அதெல்லாம் இப்போ என்ஜாய் பண்ணிடுறேன் பிகாஸ் ஆஃப் மை கிராண்ட் சன்ஸ். அவ்வளோதான். Thank you very much. Kovalam சுற்றுலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்க வரை உங்கள் இருந்து விடைபெறுவது உங்கள் ராம்.